Namah Shivaya. வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதளத்தில் வீற்றிருக்கும் மாண்மிகு நேயர்களுக்கு என் வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து சேலத்துல வந்திருக்கேன். சேலத்துல சித்தரசன் ஐயா வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஐயா வந்து இறைப்பணியும் அன்னதானத்தோட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கோடிசாமிக்கு குரு பூஜை விழா காலையில நல்ல சிறப்பா செஞ்சிருக்காங்க. குரு பூஜை இன்னைக்கு வந்து ஐயாவோட பூராட நட்சத்திரப்படி 25/9/2020 வந்து குரு பூஜை செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு வந்து எனக்கு வந்து கோடிசாமியோட அருளாசியால் நான் வந்து கோடிசாமியை வந்து 25/9/1994 அன்னைக்கு வந்து அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-6 மணி நேரம் என்னைய சாமி பார்த்துட்டே இருந்தாங்க. அன்றைய தினம் சாமி பார்க்குறப்ப வந்து எனக்கு சாமியே வந்து இங்கே வந்து இன்னைக்கு இவ்வளோ 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரு பூஜையில் இங்கே வந்து இந்த தேதி பாருங்க, அந்த தேதி இன்னைக்கு கிடச்சிது. நான் அதுக்காக கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தேன். சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சாமிக்கு சின்னதாக சிலை செஞ்சு கோயில் கட்டி அதுங்க வர்றவங்களுக்குலாம் அன்னதானம் பண்ணி இன்றைக்கி கோடிசாமி குரு பூஜையை வந்து சிறப்பாக செஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஐயா சித்தரசன் ஐயாவை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கோடிசாமியே குலதெய்வமாகவும் அவங்களுடைய அருள்பாலிப்பில் தான் இத்தனையும் என்னால் செஞ்சிட்ருக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்காத ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு வந்து முற்றிலும் வந்து கோடிசாமியோட அருளாசி தான். ஓம் கோடிசாமி போற்றியும், ஓம் பொன்முடி சுவாமி போற்றியும், வாடகச்சேரி ராமலிங்கம் ஐயா போற்றியும், இருதய கமல வாசா போற்றியும். வச்சது வளரணும், தொட்டது தொடங்கணும், இந்த வையகமே வாழணும். அதுபோல் சித்தரசன் ஐயா வந்து கோடிசாமியோட பேரில் நடத்துகிற அன்னதானம் வந்து அன்னதான பணி அன்னம் வழங்கும் பண்ணி இந்த உலகமெல்லாம் சிறந்து நடக்கணும். உலகம் பூரா கோடிசாமின்றத அவங்க பல நாடுகள்லையும் இந்த இது செஞ்சிட்ருக்காங்க. சட்டிசாமிக்கு போய் செஞ்சுருக்காங்க. பழனியிலையும் அவரோட அறப்பணி அறஞ்செய்ய விரும்பினார் இன்றைக்கி அற செஞ்சிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த செய்கிற பணியை வந்து திருந்த செய்யணும், சிறப்பாக செய்யணும். அதுக்கு கோடிசாமி மேலும் அவங்களுக்கு அருளாசி கொடுக்கணும்னு சித்தர்கள் திருவடி இணையதளத்தில் வீட்டிற்கு ஆன்மீக நேயர்களுக்கு இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த குரு பூஜை சந்தர்ப்பத்தை தெரிவிச்சுட்டு அப்படி நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல சாட்சியாக இருக்க அந்த காகம்தான் சாமி சொல்லியிருக்காங்க. காக ரூபம் அப்படின்னு இருக்காங்க. அந்த காகம் அப்படி நின்று சாமி ரூபத்தில் கேட்டுகிட்டே இருக்கு. அவ்வளோ சந்தோஷம். அபூர்வம். காகத்துக்கு சிறிதேனும் அன்னம் வைக்காட்டினாலும் கொடியிலும் கொடியேன் என்று வந்து ராமலிங்கம் வள்ளலார் சொல்லியிருக்காரு. காக ரூபத்தில் கண்டிப்பாக வந்து கோடிசாமி வந்து நம்ம செய்கிற அந்த அன்னதான பணியும் நம்மளுக்கு காக ரூபத்தில் எனக்கு அருள் பாலிப்பை தந்தது போல உலக மக்களுக்கும் அருள் பாலித்து சாமி செய்யணுன்றது தான் என்னோட அன்பான வேண்டுகோள். சாமிகிட்ட பிரார்த்தனை கூட என்னோட பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு. 7/9 லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இது வரைக்கும் நான் செய்த அத்தனை பிரார்த்தனையும் அத்தனை ஸ்தலங்கள்லையும் போய் நான் நன்றி சொல்லிகிட்டே வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து இறுதியாக வந்து இந்த இடத்துல வந்து என்னோடய பிரார்த்தனை லாக்டவுன் ரிலீஸ் ஆகிறதுக்கு நன்றி சொல்லியிருக்கிறதுக்கு சாமி வந்து ஒரு கொடுப்பனையை கொடுத்து என்னை அனுப்பிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் கோடிசாமி. ஏன்னா நைட்டு 3 மணிக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணியிருக்கேன். அத்தனை அந்த நிலவும் அந்த விண்மீனும் தான் சாட்சி என்னோடய பூஜைக்கு. ஆகையில் இந்த பூஜையை முடிச்சு என்னோட பிரார்த்தனை நல்ல விதமாக முடிஞ்சு இன்னைக்கு வந்து நேற்று கஞ்சமலை சித்தர் கரு எல்லா சித்தர்கள் சமாதியிலையும் போய் பீடத்துலேயும் ஒரு 10 புரட்டாசியிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து 10 ஜீவசமாதி சமர்ந்துச்சு. இன்னைக்கு வந்து இங்கே வந்து நிறைவு பெறணும்னு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த கோடிசாமி எனக்கு அருளாசி கொடுத்து இவ்வளோ தூரம் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு அன்ப ஆன்மீக அன்பர்களும் இந்த இதை நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் கண்டிப்பாக 3 மணி பூஜை செய்யுங்க. கோடிசாமியை கும்பிடுங்க. காக்கைக்கு தினமும் கொஞ்சம் அன்னம் வச்சுருங்க. காக்கைக்கும் நாய்க்கும் உங்களால் முடிஞ்சதை செஞ்சீங்கன்னா சாமியோட அருள் கடாட்சம் நிச்சயம் கிட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.